வெல்கம் டு கேரளா ஆர்டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/11/2023 ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள். நமக்கு இன்றைக்கி ஏ போர்டு என்ன வரப்போகுது, பி போர்டு என்ன வரப்போகுது, சி போர்டு என்ன வரப்போகுது அப்படிங்க தெளிவாக சொல்ல போகிறோம். அது போக ஆல்போர்டில் நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பி போர்டில் ஒரு நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு, அது உங்களுக்கு கரெக்டாக வருமா அப்படிங்கிறது, சூட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துடும், அதனால தான் சொல்கிறோம். நம்ம நேற்று ஏ போர்டு 3 நம்பர் கொடுத்தா செம்மையாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு 0-6 கொடுத்துருந்தோம், அது செம்மையாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி 4-2, 2-4 நம்பர் கொடுத்துருந்தோம், அதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு. சரிங்களா, போன டே நேற்று கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 364 அப்படி டேரெக்டாகவே வந்துருச்சு. ஃபுல்லாகவே ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க, ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னமா நம்பர்கள் இன்றைக்கி வரப்போகுது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம எனக்கு என்ன மாதிரி மெத்தடில் கொண்டு வந்திருக்கோம். இந்த 364க்கான என்னென்ன மாதிரியான மேட்ச் ஆகிற நம்பர் இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 135ங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக கொடுத்தாங்க, ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. 135 தான். அது போக 364, 624. ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு ட்ரா நம்பர். அதே மாதிரி 598ங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்கன்னா 598 தான் நமக்கு கடைசி அடிக்கப்பட்ட அக்ஷயாவோட ரிசல்ட்டு, போன மாதத்தினுடைய ரிசல்ட்டு. அதை பேஸாக வச்சுட்டு தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா, கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு, ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 826, 992, 786, 594, 598. அப்போ இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர். சரிங்களா, அதுக்கடுத்து 2 நம்பர் இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அதை எடுத்து விட்டுட்டாங்க, அப்படியே விட்டுட்டு இதோடைய பவர் எடுத்துட்டாங்க. பவர் எடுத்து இங்கே வச்சு மறுபடியும் 8 நம்பர் ஆரம்பித்தாங்க. சரிங்களா, அதை தொடர்ச்சியாக நம்ம பண்ணாங்க, 8 நம்பர் எடுத்து மறுபடியும் கீழே வச்சாங்க, மறுபடியும் 8 நம்பர் எடுத்து மறுபடியும் கீழே வச்சாங்க. அப்போது ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும், அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, இந்த எப்பயும் அக்ஷயா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா போன ஓல்டு ரிசல்ட் என்னவோ அதை பேஸாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஆடிட்டே இருப்பாங்க. அப்படி ஆடுறதுக்கும் இந்த மாதம் இந்த டைமில் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது 14 மாதத்துடைய ஃபஸ்ட்டு ட்ரா வந்து அக்ஷயாவோட ரிசல்ட். இது வரைக்கும் நமக்கு அக்ஷயாவோட ரிசல்ட் வரல, நமக்கு 5 நாள் தான் ஆச்சு, இனிமேல் தான் வருது. சரிங்களா, இப்போ நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு அக்ஷயாவோடது. இதில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அடிப்பாங்க, இதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதம் என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, இதில் போன மாதம் அடிக்கப்பட்ட நம்பர் 598. இந்த 98லேருந்து எதாவது மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 5 நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்ததுனால 5 நம்பர் கொண்டு வந்திருக்கோம், இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். அதில் வந்து நம்ம குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக கொடுப்போம். அது போக இங்கே ஏபிபிசிஎஸ்சி வந்து பெண்டிங் நம்பர் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஏதாவது 2 நம்பர் 1 நம்பர் யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் இதில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் சேட்டை பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 நாள் ஆச்சு. பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 நாளாக இருக்குது. சி போர்டில் வந்து 26 நாளாக இருக்குது. 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போர்டில் 21, பி போர்டில் 25, சி போர்டில் 1. அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் வந்து 23, சி போர்டிலையும் 23 தான். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 22, பி போர்டில் 2, சி போர்டில் 0. 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் வந்து 6, பி போர்டில் 12, சி போர்டில் 5. அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 0, சி போர்டில் 0, 20 நாளாக ஆச்சு. சரிங்க, அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 20 நாளாக இருக்குது. பி போர்டில் வந்து 15 நாளாக இருக்குது, சி போர்டில் வந்து 8 நாளாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த 2 20 பார்த்திங்களா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த 21 இல்லை 20 அந்த கணக்கு தான் நமக்கு வருது. சரிங்களா, 21 வருமா இல்லை 20 வருமா அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போர்டில் 7 நாளாக இருக்குது, பி போர்டில் 8 நாளாக இருக்குது, சி போர்டில் வந்து 9 நாளாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் 9. அதே மாதிரி 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஏ போர்டில் 2, பி போர்டில் 1, சி போர்டில் 17 நாளாக இருக்குது. இதுதான் நமக்கு இன்றைக்கி ஒன்றா பெண்டிங் சார்ட். சரிங்களா, அந்த பெண்டிங் சார்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற நம்பரில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது 2 நம்பர் மேட்ச் ஆகுதா, இப்போ நம்ம 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4 நம்பர் மேட்ச் ஆகுதா, 4 நம்பர் கொடுத்துருக்கோம். 5 நம்பர் கொடுத்துருக்கோம், 5 நம்பர் வந்து 12 நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. அதனால தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா போன வாரத்தில் நமக்கு 5 நம்பர் தானே நிப்பாட்டினாங்க, 598. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது 5 நம்பர் நேற்று நமக்கு கிடச்சிது, இன்றைக்கி கொஞ்சம் கிடச்சிருக்கு, அதனால தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லைன்னா இருந்தால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 8 இருக்கணும் அல்லது 3 இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கணக்காக இருக்குது. இந்த 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா போனத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 598 அடித்தாங்க, அது திரும்ப 8 நம்பர் கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு வாய்ப்புகள் ஆச்சரியம் இல்லை. அப்படி ஆடக்கூடிய நம்பர் தான் கம்பெனி தான் வந்து அக்ஷயா கம்பெனி. சரிங்களா, அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகப்பட்டது பி போர்டு 2 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள். பி போர்டு 2 நம்பர் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க, வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 8 நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா, அது பி போர்டிலேயே இருக்கலாம் அல்லது சி போர்டில் கூட 2 நம்பர், 6-4-2 திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும். அதே மாதிரி 6-2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இது கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி எட்டாம் நம்பர் கூட சி போர்டில் செட் ஆகக்கூடிய நம்பர் தான் சரிங்களா. இந்த மாதிரி நம்பர்கள் பி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதுமாதிரி வருது அப்படிங்கிறதே பாருங்கள். இந்த மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி கொஞ்சம் சாத்தியமான நம்பராக தான் இருக்குது, அதனால தான் நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் அந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா, நமக்கு ரொம்ப பவர் ஃபோன் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர். என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது, ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர். அதேமாதிரி என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இருக்குது, ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த போன வாரம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அந்த நமக்கு என்ன கொடுத்தாங்க 598 இந்த நம்பரை தான் நம்ம எதிர்ப்பு டார்கெட் பண்ணுறோம். 5 9 8 நம்பரை கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற டார்கெட் பண்ணுறோம். அதே மாதிரி என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5 நம்பர் இருக்குது, 0 வாய்ப்புன்றது எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 8 நம்பர் இருக்குது, 3 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைய போர்டில் நமக்கு வருது. அதில் நமக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பி போர்டு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் எப்படின்னா 6-2 அப்படிங்கிற நம்பர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த கணக்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டுலேயுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு கேட்டீங்க, ஏ போர்டுலேயும் எட்டாம் நம்பர் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி சி போர்டுலேயும் எட்டாம் நம்பர் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த மாதிரி தான் நமக்கு காமிக்குது. 3-8 அல்லது 4-8 புரியுதுங்களா. இது வந்து ஏ போர்டு வந்து 3, சி போர்டு வந்து 4. அப்போது 4-8 ரொம்ப சாத்தியமான நம்பராக தான் இருக்குது. பி போர்டில் ஏ போர்டில் 8 நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது ரெண்டு நம்பரையும் மிஸ் பண்ணாமல் வச்சா கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா. அப்போ நம்ம பேசிக்காக என்னங்க நம்பர் வைக்கலாம்னா 28 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம் சரிங்களா. 28 வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 26 வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இல்லை 23, அதே மாதிரி 63, இந்த மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. பிசியில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு 28 அப்படி மேட்ச் ஆகுதா, இல்லை வந்து ஏசியில் வந்து 82 இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா, அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக, நல்ல வின்னிங்னா வாய்ப்புகள் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 839 539 அதே மாதிரி 739 538 594 482 245 458 938 398 அதே மாதிரி 859 426 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்குள்ளே உங்கள் கணக்குகள் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுக்க கண்டிப்பாக சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பரு இந்த பி போர்டு வந்து நமக்கு இந்த 28 இந்த மாதிரி பிசியில் 28 அந்த மாதிரி ஆல் போர்டில் 28 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 28 ஆல் போர்டு செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 63 அப்படிங்கிற நம்பர் ஆல் போர்டில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துங்க. அதில் குறிப்பாக பி போர்டு ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டு 8 நம்பராக இருக்கணும் அல்லது சி போர்டு 8 நம்பராக இருக்கணுங்கிறது நம்முடைய கணக்காக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துங்க. இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா. ஏன்னா நீ தடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 364 இல்லையா, அந்த 364 எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது 3-2 செட் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி 3-6 செட் ஆகும், அதே மாதிரி 4-2 செட் ஆகும். இப்போ நேருக்கு செட் ஆகிடுச்சு இல்லையா, 2-4 செட் ஆகிடுச்சு இல்லையா, அது மாதிரி ஆகும். அதே மாதிரி இந்த கணக்கு இந்த நமக்கு கொடுத்த கணக்கே பார்த்தீங்கன்னாலும் கூட 3-8 செட் ஆகும், அதே மாறி 4-8 செட் ஆகும் சரிங்களா. அப்போ 2-6 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் நம்ம கொஞ்சம் மேக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அந்த மாதிரி கணக்குகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இல்லைங்க, நீங்கள் கொடுத்த நம்பர் எனக்கு அப்படியே 6 நம்பரை வருதுங்க, எனக்கு 6 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா எடுத்துங்க. நம்ம கணக்கில் இன்றைக்கி 6 நம்பர் காமிக்கல சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கல. ஆனால் 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய நம்பர் தான். இன்றைக்கி மறுபடியும் 63 வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கும் சரிங்களா. இருந்தால் எடுத்துங்க, உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க சரிங்களா. எனக்கு இங்கே 6 நம்பர் நம்ம கொடுக்கவே இல்லை பார்த்தீங்களா. 1 நம்பரும் கொடுக்கலாம், 6 நம்பரும் கொடுக்கலாம். ஆனால் இந்த கணக்கு பிரகாரம் நேத்தியோட கணக்கு பிரகாரம் உங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னா 6-3 நம்பர் கிடச்சிது சரிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன கிடைக்கிது, 8-2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதனால தான் நம்ம இந்த 62 இல்லை 63 ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இருக்கா அப்படிங்கிறது சரிங்களா. இது சும்மா ஒரு அப்ராமே கொடுக்குறேன், ஏன்னா நம்ம இதுலேயும் நமக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்கா. இது வந்து ஒரு 100 போட்டு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சரி எனக்கு பரவாயில்லைங்க ஒரு 2 நம்பர் வந்து அதிர்ஷ்டங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் 62 அதே மாதிரி 63 நம்பர் கூட நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வேறு மெத்தேடு இது வேறு மெத்தேடு ரெண்டையும் மிஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு இதில் செம்மையை வந்து விழுந்துடும், ஒரு நாளைக்கு இதில் செம்மையை வந்து விழுந்துடும். அதனால தான் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வைக்கணுங்கிறக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 83 39 அதே மாதிரி 54 34 73 35
58 59 94 அதே மாதிரி 82 24 54 53 38 42 26 30 அதே மாதிரி 27 40 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பருக்குள்ள உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னா எடுத்துங்க. உங்களை குழப்பமாக சொல்லணும்னா 28 அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், இல்லை 63 இல்லை 62 அப்படிங்கிற இந்த ஓல்டு ரிசல்ட்லேருந்து பேஸ் அழிச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இல்லைங்க, மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு வில்லிங் இன்றைக்கி வந்து அக்ஷயா தான். உங்களுக்கு அக்ஷயா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க, அவ்வளோதான். ஒரு நம்பர் புதுசாக உள்ளே கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். சரிங்களா, அப்போ கண்டிப்பாக ஓல்டு ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணி புதுசாக ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க. அதுதான் நடக்கும், வேறு ஒன்றுமே நடக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.